வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சற்று முன் வந்த தகவல் பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவே மிஞ்சிய சாதனையை இந்தியா படைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சீனாவை வந்து ஓரம் கட்டியிருக்காங்க. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யாவுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவை ஒரேடியாக ஓரம் கட்டியிருக்காங்க இந்தியா. இது வந்து ரொம்பவுமே முக்கியமானதாக இந்தியாவுக்கு பார்க்கப்படுது. அதுவும் உலக அளவில் வளர்ச்சி நாடாக இருக்கும் அமெரிக்காவே மிஞ்சியிருக்காங்க அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. அப்படி இந்தியா, சீனா, அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கிடையே என்ன நடந்திருக்கு, எந்த விஷயத்தில் இந்தியா வந்து அமெரிக்காவை மிஞ்சியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் பார்த்துடலாம். இதை தொடர்ந்து அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, கையும் களவுமாக சீனா வந்து இப்போ சிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் ஐநாவில் வந்து சீனாவை விளாசி தள்ளியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் சீனா வந்து மாட்டிக்கிச்சு. அது என்ன அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்திய எல்லையில் சீனா செஞ்சிருக்கும் ஒரு நாசக்கார வேலை வந்து இப்போ வெளியாகிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் புதுசாக வந்திருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய வீடியோக்களை பாருங்கள். தேசிய புள்ளியியல் அலுவலகம் வந்து நேற்றைய தினம் ஒரு மதிப்பீடுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, நடப்பு நிதியாண்டு அதாவது 2022-23 ஏப்ரல் ஜூன் காலாண்டில் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி இருக்கு இல்லையா, இது வந்து 13.5% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல 2022 இரண்டாவது காலாண்டில் வளர்ச்சி நாடாக இருக்கும் அமெரிக்காவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவு பார்த்தோம் அப்படின்னா -0.6% இருக்கு. இதுவே மார்ச் காலாண்டில் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பார்த்தோம் அப்படின்னா -1.6% சரிந்திருந்தது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதே வேளையில் தான் இந்திய பொருளாதாரம் கடந்த ஆண்டு ஏப்ரல் ஜூன் காலாண்டில் 20.1% வளர்ச்சி அடைந்த நிலையில் 2022 அதாவது 2022 ஜூன் காலாண்டில் அமெரிக்காவை போல மைனஸ் அளவுக்கு செல்லாம 13.5% வரையில வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்காங்க. உலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பா பொருளாதாரம் வந்து மோசமாக இருக்கும் வேளையில இந்தியா மட்டும் வளர்ச்சி அடைய என்ன காரணம் தெரியுமா? ரஷ்யா தான். இப்படிப்பட்ட ரஷ்யாவை நம்மளால கைவிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இந்தியா கைவிடவும் விடாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அப்படி ரஷ்யானால இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி வளர்ச்சி அடைந்து மேலோங்கி போயிருக்கு அப்படிங்கிறதையும் அதை பற்றிய செய்தியை நாம் இந்த வீடியோல பார்த்துடலாம். ரஷ்ய உக்ரைன் போருடைய தாக்கம் மிதமானதாகவும் மற்றும் சேவை துறையுடைய செயல்பாடுகள் வளர்ச்சியை வந்து அதிகரித்த காரணத்தினாலையும் தான் பெரும் சரிவிலிருந்து இந்தியா வந்து தப்பிச்சது அப்படிங்கிற தகவலை வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க. 2021-22 முந்தைய அதாவது ஜனவரி மார்ச் காலாண்டுல பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய ஜிடிபி 4.1% வளர்ச்சியை கண்டது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசுடைய நிதி பற்றாக்குறை அதாவது 2022-23 ஜூலை இறுதியில ஆண்டு இலக்குல 20.5% தொட்டது. இது ஒரு வருடத்துக்கு முன்பு 21.3% இருந்தது. இந்த வளர்ச்சி வந்து அரசின் பொது நிதியில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை பிரதிபலிக்கிறது. 2023 நிதியாண்டுல ஏப்ரல் ஜூலை காலகட்டத்தில் நிதி பற்றாக்குறை செலவுக்கும் வருவாய்க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 340,831 கோடியாக இருந்தது. நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது சந்தையில் இருந்து அரசாங்கம் வாங்கும் கடன்களுடைய பிரதிபலிப்பாகும். மேலும் அரசு நிர்ணயம் செய்த அளவை காட்டிலும் வருவாய் பற்றாக்குறை 1.63 லட்சம் கோடி ரூபாயாக அல்லது நிதியாண்டுடைய பட்ஜெட் இலக்குல 16.4% இருக்கு அப்படின்னும், இதே போல செலவுகள் அடிப்படையில் உணவு, உரம் மற்றும் பெட்ரோலியம் போன்ற முக்கிய மானியங்களுக்காக இந்தியா சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாய் செலவிட்டிருக்கு. இது வருடாந்திர பட்ஜெட் இலக்குல 35% ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறதுக்கு எந்த விஷயத்துல ரஷ்யா வந்து காரணமாக இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்ததிலே உக்ரைன் நாட்டை எப்போது தாக்குவது அப்படின்னு காத்திருந்த ரஷ்யா பிப்ரவரி மாதம் கடைசியில தாக்குதலை துவங்கினாங்க. ரஷ்ய உக்ரைன் போருக்கு அப்புறம் ரஷ்யாவை காட்டிலும் பல நாடுகள் வந்து மோசமான நிலைக்கு சென்றாங்க. ஆனால் ரஷ்யாவுடைய உதவினால இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை உலக நாடுகள் தடை செய்ய முடியாத இதே வேளையில இந்தியாவுக்கு ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட் விலையில கச்சா எண்ணெய் கொடுப்பதாக அறிவிச்சிருந்தாங்க ரஷ்யா. சும்மா இருக்குமா இந்தியா, போடுறா ஆடுறா அப்படிங்கிறது போல நீண்ட கால நண்பனாக இருக்கும் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி குவிச்சாங்க. ஆகஸ்ட் மாதத்துல மட்டும் ரஷ்யாவில் இருந்து சுமார் 6 எண்ணெய் கப்பல்ல ரஷ்யாவுடைய எண்ணெயான ESPO-வை வாங்கியிருக்காங்க இந்தியா. இதன் மூலமாக எப்போதும் ரஷ்யாவுடனான வர்த்தகத்துல சீனா முன்னோடியாக இருக்கும் நிலையில தற்போது இந்தியா வந்து முன்னிலையில வகிக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் போர் துவங்கியதுக்கு அப்புறம் இந்தியா வந்து அதிக ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்கியது ஆகஸ்ட் மாதம் தான்.
ஒரு காலத்துல இந்தியா ரஷ்யாவுடைய ESPO எண்ணெய் என்றாலே வேண்டாம் அப்படினு சொல்லி வந்த நிலையில தான் ஒரே மாதத்துல 6 கப்பலை வாங்கிருக்காங்க அப்படினே ஓர்டெக்ஸா நிறுவனத்தின் ஆய்வாளர் எம்மாலி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவுடனான வர்த்தகத்தை அதிகரிக்கிறதுக்கு ரஷ்யா வந்து ஈரான் வழியாக இயங்கும் INSTC வழித்தடத்தை விரிவாக்கம் செஞ்சுட்டு வர்றாங்க. இதே போல ரஷ்ய நிறுவனங்களுடனான வர்த்தகத்தை எளிதாக்கணும் அப்படிங்கறதுக்காக RBI வந்து ரூபாய் வாயிலான பண பரிமாற்ற முறையை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு பெரிய அளவுல உதவியது அப்படின்னா மிக இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த நிலையில தான் நம்முடைய இந்தியாவுடைய GDP வந்து அமெரிக்காவை மிஞ்சி ஒரு சாதனை படைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு மிக மிக முழு காரணம் ரஷ்யா தான். ரஷ்யா கிட்ட இருந்து நாம வாங்கின எண்ணெயினால இப்ப இந்தியா வந்து எல்லாத்தையுமே சரி செஞ்சு ஒரு சமமான நிலையில, அதாவது அமெரிக்காவுடைய அளவுக்கு மைனஸ் அளவுக்கு போகாம 13.5% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுது. இது அனைத்திற்கும் காரணம் நம்முடைய பாரத பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். அவருடைய தொலைநோக்கு பார்வையும் திறமையாக கையாண்ட விதமும் தான் காரணம். நமக்கு அமெரிக்காவும் வேணும் ரஷ்யாவும் வேணும், ஆனாலும் எந்த சமயத்துல யாரு வேணும் அப்படிங்கிற முடிவை திறமையாக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து ரஷ்யா கிட்ட இருந்து பல நாடுகள் இந்தியாவை எதிர்த்த போதும் நாங்க கண்டிப்பாக ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவோம், அதுவும் இந்த வாய்ப்பை நாங்க பயன்படுத்தி கொள்ளல அப்படின்னா எங்களுக்கு இது போன்ற கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இனிமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து எந்த நாட்டுக்கும் பயப்படாம என்ன மாதிரியான தடையை போட்டாலும் நாங்க அதுக்கு அஞ்சவே போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி குவித்து இப்ப அமெரிக்காவையும் மிஞ்சி சீனாவை வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஓரம் கட்டி ஒரு அருமையான ஒரு சாதனை படைச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிகவும் சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. நம்முடைய பாரத பிரதமர் எப்படி திறமையாக செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கறதையும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய வார்த்தைகளை சொன்னீங்கன்னா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா உய்வூர் முஸ்லிம்களுக்கு எதிராக சீனா மேற்கொள்ளும் அடக்குமுறையானது மனிதநேயத்துக்கு எதிரான குற்றம் அப்படின்னு ஐநாவுடைய மனித உரிமை அமைப்பு காட்டமான அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதனால சீனா வந்து இப்போ கையும் கலவுமாக சிக்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதாவது சீனாவுடைய மேற்கு மாகாணமான ஜின்ஜியாங்கில் பார்த்தோம் அப்படின்னா உய்கூர் முஸ்லிம்கள் வந்து வசிச்சுட்டு வர்றாங்க. துருக்கியை பூர்வீகமாக கொண்ட இந்த இன மக்கள் வந்து சீனாவுடைய பாரம்பரிய இனக்குழுக்கள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டவங்க. இதனால கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த உய்கூர் முஸ்லிம் சமூகத்தினர் மீது சீனா வந்து கடுமையான அடக்குமுறைகளை வந்து கையாண்டுட்டு வருது. இருந்தாலும் 2018 இந்த அடக்குமுறை வந்து உச்சத்தை தொட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களும் மனித உரிமை அமைப்புகளும் தான் இந்த விவகாரத்தை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. முஸ்லிம்கள் சீனாவுக்கு எதிராக தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி அவர்களை கொண்டு குவிக்கும் நடவடிக்கையில சீனா அரசு ஈடுபடுவதாக அந்த அமைப்புகள் செய்திகளை வெளியிட்டாங்க. படுகொலை மட்டுமில்லாம உய்கூர் முஸ்லிம் ஆண்களை கொடும் சிறைகள் அடைப்பது, பெண்களுக்கு கட்டாய கருத்தடை செய்வது, இது மட்டும் இல்லாம உய்கூர் முஸ்லிம்களை பன்றிக்கரியை கட்டாயப்படுத்தி உண்ண செய்வது போன்ற படு பயங்கரமான செயல்கள் சீனா அரசு வந்து ஈடுபட்டதை இந்த அமைப்புகள் வந்து வெளியில கொண்டு வந்தாங்க. இந்த விவகாரம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. பெரும்பாலான உலக நாடுகள் சீனாவுடைய மனிதாபிமானமற்ற நடவடிக்கைக்கு வந்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சாங்க. அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் உய்கூர் முஸ்லிம்களுக்கு எதிரான மிகப்பெரிய இனப்படுகொலையை சீனா செய்து வருவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினாங்க. இதனால உலக நாடுகளுடைய மொத்த பார்வையும் ஜின்ஜியாங் மாகாணத்தின் மீது விழுந்தது. இதன் தொடர்ச்சியாதான் ஐநா மனித உரிமை அமைப்பு ஜின்ஜியாங் மாகாணத்துக்கு சென்று கள ஆய்வு செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. ஆனா சீனா வந்து இதுக்கு அனுமதி கொடுக்கல. உலக நாடுகள் கொடுத்த தொடர்ச்சியான அழுத்தங்களின் பேர்ல கடந்த 1 மே தான் ஐநாவுடைய மனித உரிமை அமைப்புக்கு சின்ஜியாங் நீங்க வரலாம் அப்படின்னு சீனா வந்து அனுமதியை கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் சீனா அதிகாரிகளுடைய மேற்பார்வையில குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டுமே ஆய்வு செய்யணும் அப்படின்னு ஐநா மனித உரிமை அமைப்பை வந்து அனுமதி செஞ்சாங்க இவங்க. ஆனா அந்த இடங்கள்லயே மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றிருப்பதை அதிகாரிகள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த ஆய்வுக்கு அப்புறம் உய்கூர் முஸ்லிம்கள் தொடர்பான அறிக்கையை வெளியிடக்கூடாது அப்படின்னு ஐநாவுக்கு வந்து சீனா கடும் அழுத்தத்தை கொடுத்து வந்தது. ஆனா அந்த அறிக்கையை ஐநா மனித உரிமைகள் அமைப்பின் தலைவரான மிச்சல் பச்சலேட் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. இப்போது தன்னுடைய பதவிக்காலம் முடிவடைகிறதுக்கு 13 நிமிஷங்களுக்கு முன்னாடி இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. 45 பக்கங்கள் அடங்கிய அந்த அறிக்கையில ஜின்ஜியாங் மாகாணத்துல 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட உய்கூர் முஸ்லிம்கள் தடுப்பு காவல்ல அடைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் அந்த இன மக்களுக்கு எதிராக பல தன்னிச்சையான நடவடிக்கைகள் சீனா அரசு ஈடுபட்டிருக்கு அப்படின்னும் சீனாவுடைய இந்த நடவடிக்கைகள் வந்து சர்வதேச குற்றங்களுக்கு இணையானவை அப்படின்னும் குறிப்பாக மனிதநேயத்துக்கு எதிரான குற்றங்களாக கூட இதை கருத முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம உய்கூர் முஸ்லிம்களை குறிவைத்து பல பாரபட்சமான சட்டத்திட்டங்களை சீனா இயற்றி இருக்கிறாங்க. மனித தன்மையற்ற அந்த சட்டங்களை ஒருபோதும் ஏற்க முடியாது அப்படின்னு ஐநா தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த சட்டங்களை சீனா வந்து உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், கொடும் சிறைகள் அடைக்கப்பட்டிருக்கும் லட்சக்கணக்கான உய்கூர் முஸ்லிம்களை விடுவிக்க வேண்டும், மேலும் தங்கள் குடும்பத்தினர் எங்கு இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரியாம பரிதவிப்புல இருப்பவர்களை அவர்களுடைய உறவுகளுடன் சேர்க்க வேண்டிய
செய்து சீனாவுடைய கடமை இத வந்து சீனா உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படினும் அந்த அறிக்கையில சொல்லிருக்காங்க. இந்த நிலையில தான் ஐநா மனித உரிமை அமைப்புடைய இந்த அறிக்கைக்கு சீனா வந்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. இது குறித்து ஐநாவுக்கான சீனாவுடைய நிரந்தர தூதரகம் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்கன்னா சீனாவுக்கு எதிரான சக்திகளால ஜோடிக்கப்பட்ட பொய் தகவல்கள் தான் இது அப்படினும் அதற்கான அறிக்கையை தான் ஐநா வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட அழுத்தத்தின் பேர்ல தான் ஐநா வந்து இந்த மாதிரியான ஜோடிக்கப்பட்ட பொய் தகவல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நாங்கள் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதே உண்மையான மனித உரிமை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதை உறுதி செய்யறதுக்காக தான் தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையை சீனா மேற்கொண்டுட்டு வருது. அதன் ஒரு பகுதியாக தான் உய்கூர் முஸ்லீம்களை வந்து நாங்க வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நாங்க அடைச்சு வச்சு அவங்களுக்கு வந்து பல வாரம் ட்ரைனிங் கொடுத்துட்டு வர்றோம். இதுல நாங்க வந்து அவங்கள சித்திரவதப்படுத்துறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து தன்னுடைய தரப்பு நியாயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இது முற்றிலும் பொய் அப்படின்னு ஐநாவே அடிச்சு சொல்லிருச்சு. இப்ப வசமாக சிக்க ஆரம்பிச்சிருக்கு சீனா. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியை சீனா ஆக்கிரமித்து சாலைகள் பாலங்கள் கோபுரங்களை அமைத்து புதிய நகரத்தை வேக வேகமாக கட்டமைச்சிட்டு வருது அப்படின்னு செயற்கைக்கோள் படங்களின் வாயிலாக இப்ப தெரிய வந்திருக்கு. மக்சார் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற விண்வெளி ஆய்வு நிறுவனம் வெளியிட்டு இருக்கும் இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பேங்காங் சோ ஏரியுடைய தெற்கு பகுதியை ஏற்கனவே சீனா வளைத்து விட்டது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. மற்ற பகுதிகளை கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கான பணியில கட்டுமானங்களை வந்து வேகமாக அமைச்சிட்டு வருது சீனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவுடைய ராணுவ போக்குவரத்தை வந்து அதிவேகத்துல மேற்கொள்வதற்காக இங்க வந்து புதிய சாலையை அதிக தரத்துல அமைச்சிட்டு வருது சீனா அப்படின்னும் பேங்காங் ஏரியுடைய இரண்டு கரைகளுக்கும் இடையே உள்ள 15 மீட்டர் நீளம் கொண்ட இடைவெளியை கடக்கும் வகையில பாலத்தை வந்து சீனா அமைச்சிட்டு வருது. இதன் மூலமாக ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு வாகனம் மூலமாக சீனாவுடைய படைகளால செல்ல முடியும் அப்படிங்கறதுனாலையும் இதனால நேரம் வந்து மிச்சமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சாலைகள் பாலம் கடந்த சில மாதங்களாகவே கூடாரங்கள் கோபுரங்களையும் சீனா அமைச்சிட்டு வருது. ஏற்கனவே சீனா இந்த பகுதியில மின் கோபுரங்களை அமைத்து வைத்திருந்த நிலையில தற்போது புதிய கோபுரங்களை அமைத்துட்டு வருது. இந்த கோபுரங்கள் துணை மின் நிலையங்களாகவும் பராமரிப்பு தளங்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. செயற்கைக்கோள் புகைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது கட்டமைக்கப்பட்டு வரும் பாலம் அமைந்திருக்கும் பகுதியை கடந்த 60 ஆண்டுகளாக சீனா வந்து சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வைத்து இருக்கிறது அப்படின்னு தெளிவாக தெரியுது. இந்த மாதிரியான சட்டவிரோத ஆக்கிரமிப்பை இந்தியா வந்து ஒருபோதும் ஏற்காது அப்படிங்கறத நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அப்படின்னு நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்காங்க. இப்போதும் விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. கண்டிப்பாக சீனாவுடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு இந்தியா வந்து சரியான பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அது விரைவில் நடக்கும் அப்படின்னே தான் சொல்ல முடியும். சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.